இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்கள் எந்த கூட்டத்துக்கு நாளை மறுமையில் வெற்றி என்றால் அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள். ஈமானோடு மாத்திரம் அல்லாஹ் நின்றுவிடவில்லை, ஈமான் கொள்வதோடு கூட பயம் எல்பசு ஈமானகும் பிதுல்மின், இவர்கள் தனது ஈமானை அநீதங்களை கொண்டு அவர்கள் கலப்படம் செய்யவில்லையோ, தீய விடயங்கள் மோசமான குணங்களை கொண்டு இவர்கள் ஈமானை கலத்தாட்டவில்லையோ, ஈமானை கலப்படம் செய்யவில்லையோ, அசிங்கப்படுத்தவில்லையோ, அவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலாவிடத்தில் வெற்றி இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நாளை மறுமையிலே ஈமான் கொண்ட மக்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வதை காண்கிறோம். ஆகவே நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்றால் நமது ஈமானை அநீதங்களிலிருந்து மோசமான பண்புகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாத்துக் கொள்கிற பொழுதுதான் நமது ஈமான் உயிருள்ள ஈமானாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஈமான் என்பது மின்சாரத்தை போன்ற ஒரு சாமான், நமக்கு மேலால் எரிகிற மின் விளக்குகள் இப்பொழுது மின்சாரம் தடைபட்டு விட்டது என்றால் இங்கு வெளிச்சத்தை நம்மால் காண முடியாது, அவைகள் அணைந்துவிடும், அதனுடைய பிரகாசங்கள் அணைந்துவிடும். அதே போன்றுதான் ஈமான் என்கிற இந்த கரண்ட் மின்சாரம் நமது உள்ளத்திலே அவைகள் வந்துவிட்டது என்றால், ஈமான் வந்துவிட்டது என்றால், நான் ஏற்கனவே சொன்னேனே நல்ல பண்புகள் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல குணங்கள் அவைகள் நம்மிடத்திலே பிரகாசிக்க செய்ய வேண்டும். எவ்வாறு இந்த மின் விளக்குகள் மின்சாரம் வந்ததற்கு பிறகு அது வெளிச்சத்தை கொண்டு பிரகாசிக்குகிறதோ, அதே போன்றுதான் ஈமான் என்கிற அந்த மின்சாரம் உள்ளத்திலே வந்துவிட்டது என்றால் நல்ல செயற்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நடைமுறைகள், நல்ல பண்பாடுகள், மனித நேயங்களை கொண்டு அதை பிரகாசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இதை அழகாக சொல்லுகின்றான், இன்னல் ஈமான, ஈமான் என்கிற மின்சாரம் இதா தஹல ஃபில் கல்ப், இதா தஹல அல் கல்ப, உள்ளத்திலே வந்துவிட்டது என்றால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டான் என்றால் இன்சரஹ சத்ரு அன்ஃபஸஹ, அவனது உள்ளம் விசாலமாக ஆகிவிடும். நல்ல குணங்களை கொண்டு, நல்ல சிந்தனைகளை கொண்டு, நல்ல நடைமுறைகளை கொண்டு அவைகள் இயங்க ஆரம்பிக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நாமும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எதற்காக ஈமான் கொண்டிருக்கிறோம்? நமது பெற்றார்கள் இஸ்லாத்திலே பெற்றெடுத்தார்கள், நமது பெற்றார்கள் இஸ்லாத்திலே பெற்றெடுத்ததன் காரணத்தினால் தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அல்லாமல் இறைவனை விளங்கி இஸ்லாமிய வாழ்க்கை முறைகள் மிக உயர்ந்தது, சிந்தனைக்கு ஏற்புடையது, இவைகள் தான் மனித வாழ்க்கைக்கு தேவையானது என்று சிந்தித்து நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக அவைகள் இல்லாதன் காரணத்தினால் தான் நம்மிடத்திலே தீய விஷயங்கள் அதிகமாக வெளிப்படுவதை நாம் காரணம். நமது ஈமான்கள் வெறும் சந்தன குச்சிகளை போன்றுதான் இருக்கிறது. ஈமான் என்பது அதை ஒளியற்றதாக நெருப்பு தணலை கொண்ட சந்தன குச்சி எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தான் நமது ஈமான் இருப்பதை நாம் பார்க்கலாம். மிளகு வர்த்தியை போன்று அல்லது இந்த மிளகு மின் விளக்குகளை போன்று ஒளியுள்ளதாக நமது ஈமான் கிடையாது. ஆகவே ஈமான் என்பது சந்தன குச்சிக்கு ஒப்பானது அல்ல, ஈமான் என்பது பிரகாசத்தை தரக்கூடிய இந்த மின் விளக்குக்கு ஒப்பானது. அவ்வாறான ஈமானை நாம் கொண்டிருந்தோம் என்றால் நம்மிடத்திலே தீய சிந்தனைகள் வராது, நல்ல குணங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள் நம்மிடத்திலே மிளிர வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமை பற்றி சொல்லுகிற பொழுது அஹ்சனுன் நாஸ் இஸ்லாமன், இஸ்லாத்தால் ஒரு நல்ல மனிதன் யார் என்றால், அழகானவன் யார் என்றால் அஹ்சனுஹும் ஹுலுகா என்றார்கள், அவனிடத்தில் நல்ல குணம் இருக்கும், நல்ல பண்பாடு இருக்கும், அடுத்தவர்கள் பார்த்து நல்ல மனிதன் சொல்வார்கள், நல்ல குணம் படைத்தவன், இவனிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், இவனோடு உறவாடலாம், இவனுக்கு இவனிடத்தில் நமது வியாபாரத்தை செய்யலாம், இவனை நம்பி பல விடயங்களை நாம் சொல்லலாம், நமது விடயங்களை கொடுக்கலாம், நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்று சொல்பவன் தான் உண்மையான முஸ்லீம். இதைத்தான் இஸ்லாமாக இஸ்லாம் கருதுகிறது. வெறும் பேரளவிலே முஸ்லீமாக இருப்பது அல்ல, நாம் எல்லோரும் விரும்புவது நாளை மறுமையிலே ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்மையிலே நாம் வீற்றிருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய நட்பை பெற வேண்டும் என்பதாகத்தான். ரசூலுல்லாஹ் யாருக்கு தனது நட்பு கிடைக்கும் என்றா சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் மோமினாக இருக்கின்ற நம்மை பார்த்து உங்களில் யாருக்கு எனது தோழமை கிடைக்கும், எனது நட்பு கிடைக்கப் போகிறது என்று எவரை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னார்கள்?
ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்னமன் அஹப்ப இலைய இன்னமன் அஹப்பக்கும் இலைய நாளை மறுமையிலே வாக்ரபக்கும் இன்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா கியாமத் நாளிலே எனது தர்பாரிலே எனது இடத்திலே யாருக்கு இடம் கிடைக்கும் எனது நட்பு யாருக்கு சொந்தம் என்று ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற பொழுது உஹாசினுக்கும் அஹ்லாக்கா யாரிடத்தில் நல்ல குணம் இருக்குகிறதோ அவனுக்குத்தான் எனது மஜ்லிசிலே இடம் கிடைக்கும் அவனுக்குத்தான் எனது நட்பு கிடைக்கும் அதே நேரத்திலே நாளை மறுமையிலே என்னை விட்டு தூரமாக இருப்பவன் என்னை விட்டு ஒதுக்கப்படுபவன் எனது மஜ்லிசுக்கு தரமற்றவன் தகுதி அற்றவன் யார் என ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது அஸ்ஸர்சாரூன் வல் முத்தகப்பிரூன் என்றார்கள் வெறுமனே பேசுகின்ற பொழுது இஸ்லாத்தை பற்றி விசாலமாக பேசுவார்கள் இஸ்லாமிய பண்பு இவ்வாறுதான் ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்வது இவ்வாறுதான் ஈமான் இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் அல்லாஹ்வுடைய தாத்துக்கள் அல்லாஹ்வை பற்றி அகமியங்கள் இஸ்லாமை பற்றி அகமியங்கள் ரசூலுல்லாஹ்வை பற்றிய புறபலியங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை புதற்றுவார்கள் அஸ்ஸர்சாரூன் என்றால் அல் முத்தவாத்தாவிலூன பில் கலாமி பேச்சில் மாத்திரம் இருப்பார்கள் நடைமுறை இருக்காது இஸ்லாம் என்றால் இவ்வாறுதான பேசுவார்கள் பண்பாடு இருக்காது நடைமுறை இருக்காது வல் முத்தகப்பிரூன பெருமை அடிப்பார்கள் தன்னிடத்திலே செல்வம் இருக்குகிறது அதிகாரம் இருக்குகிறது பணம் இருக்குகிறது கல்வி இருக்குகிறது இவ்வாறாக எவர்கள் பெருமை அடித்துக்கொண்டு நடக்கின்றார்களோ அந்த மக்கள் எனது மஜ்லிஸிலிருந்து தூரமானவர்கள் எனது நட்பை பெற மாட்டார்கள் என்றார்கள் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவே அன்புக்குரியவர்களே நல்ல பண்புகள் நமக்கு மிக மிக அவசியம் பண்போடு சேர்ந்த ஈமான் தான் மிகச்சிறந்த ஈமான் அதுதான் உயிருள்ள ஈமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினை பற்றி சொல்லுகிறார்கள் வல்லாஹி லா யுஃமின் வல்லாஹி லா யுஃமின் வல்லாஹி லா யுஃமின் அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்கிறார்கள் சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் மூமினாக ஆக மாட்டான் ஒருவன் மூமினாக ஆக மாட்டான் ஒருவன் மூமினாக ஆக மாட்டான் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் மூமின் என்று யார் சொல்கிறார்களோ அந்த மூமியங்களை பார்த்து நீ ஒரு மூமின் அல்ல மூமினாக ஆக மாட்டாய் எதுவரைக்கும் என்றால் அல்லதீன லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு அண்டை வீட்டுக்காரன் இவனுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இவனுடைய வாயினால் ஏற்படுகின்ற தீங்கு இவனுடைய கைகளால் ஏற்படுகின்ற தீங்கு இவனது அபத்தினால் ஏற்படுகின்ற தீங்கு இவனால் ஏற்படுகின்ற வேணே சேர்க்கிறார் ஏற்படுகின்ற தீங்குகள் இதிலிருந்து இவன் பாதுகாப்பு பெறுகின்றானோ அவன் தான் உண்மையான மோமின் இவனிடத்திலிருந்து அடுத்தவன் பாதுகாப்பு பெறவில்லையோ இந்த ஹதீஸ் மிக அழகான ஒரு ஹதீஸ் சிந்தனைக்கு நாம் எடுக்க வேண்டும் இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற விடயம் தன்னால் அடுத்தவனுக்கு பாதிப்புகள் வருகிறது என்றால் தான் ஒரு நல்ல மோமினாக இருக்க முடியாது நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஹதீஸ் அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ பியதிஹி ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவனது நாவினாலும் தனது கரத்தினாலும் அடுத்த முஸ்லிமுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் இங்கு ஒரு மூமின் யார் என்றால் அந்த மூமினால் அடுத்தவனுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பவன் தான் மூமின் ரசூலுல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார்கள் இந்த விடயத்தை ஆகவே நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஹாசிபு கபல அன் துஹாசபு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கேள்வி கணக்குகள் கேட்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நான் யார் தனது நிலவரம் என்ன நான் ஒரு முஸ்லீமாக இருக்குகின்றேனா நான் ஒரு மோமினாக இருக்குகிறேனா நல்ல மோமினாக இருக்குகிறேனா நல்ல பண்புணவனாக இருக்குகின்றேனா தன்னை பற்றி அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் தனது அண்டை வீட்டுக்காரன் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறான் தன்னோடு நல்ல முறையில் பழகுகின்றானா உறவாடுகின்றானா தன்னை நம்புகின்றானா தன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றானா தன் பெற்றார்கள் தன்னை பற்றி என்ன சொல்வார்கள் பெற்றாருக்கு மரியாதை செய்கின்றேனா கண்ணியப்படுத்துகின்றேனா தன்னை சிறுவதிலிருந்து பெற்றெடுத்து தன்னை வளர்த்து ஆணாக்கி கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல மனிதனாக என் பெற்றார்கள் என்னை வளர்த்து சமூகத்திலே நல்ல மனிதனாக நல்ல மோமினாக ஆணாக்கி இருக்கிறார்கள் பெற்றாருக்கு நல்ல நன்றியுள்ள மனிதனாக இருக்கின்றேனா மூத்த மக்களுக்கு நான் மரியாதை செய்கின்றேனா மூத்தவர்கள் என்னை எவ்வாறு பார்க்குகிறார்கள் சமூகம் தன்னை எவ்வாறு பார்க்குகிறது சமூகத்துக்கு பயனுள்ளவனாக இருக்கின்றேனா சமூகத்துக்கு அநீதம் இழைப்பவனாக இருக்கின்றேனா கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்குகின்றன நம்மை தன்னை நம்பி மக்கள் செல்வத்தை தருகிறார்களா தன்னை நம்பி வியாபாரம் செய்கின்றார்களா வியாபாரத்தில் தனக்கு எந்த இடம் இருக்குகிறது மக்கள் தன்னை ஏற்றுகிறார்களா நல்ல முறையில் வியாபாரம் செய்கின்றேனா நல்ல கொடுக்கல் வாங்கல்
தனது நடவடிக்கைகள் என்ன, தன் குழந்தைகள் தன்னை எவ்வாறு பார்க்கிறார்கள், நான் மறைமுகமாக தவறு செய்கின்றேனா, மக்களுக்கு மத்தியிலே எப்படி நடமாடுகின்றேன், மக்களோடு பேசுகிற பொழுது இங்கிதமாக பேசுகின்றேன், பண்போடு பேசுகின்றேன், ஆனால் நடவடிக்கை என்னிடத்தில் இருக்குகிறதா, நடைமுறைகள் என்னிடத்தில் இருக்குகின்றனவா, ஆன்மீகம் இருக்குகிறதா, நல்ல பண்பு இருக்குகிறதா, குணம் இருக்குகிறதா, இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாசிபு கபல அன்து ஹாசபு, கேள்வி கணக்குகள் கேட்கப்படுவதற்கு முன்பு இவைகளை தன்னிலே நாம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொண்டோம் என்றால் தன்னை திருத்திக் கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஈமான்தார்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்னையும் சேர்த்து உங்களோடு சொல்கிறேன், சொல்லுகின்ற எனக்கும் நாளை கேள்வி இருக்குகிறது, என்னையும் சேர்த்து உங்களோடு நானும் ஈமான் கொண்டவன் தான், எல்லோருக்கும் தான் இந்த பொருத்தம், இந்த கருத்துக்கள். ஆகவே நான் நல்ல மூமினாக மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நல்ல குணங்களை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். நாம் மாற வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நமது இபாதாக்கள் உயிருள்ள இபாதாக்களாக, நமது ஈமான் பிரகாசமுள்ள ஈமானாக மாற வாய்ப்பு இருக்குகிறது. அவ்வாறு நாம் மாறினோம் என்றால் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் நட்பை பெற்றுக் கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம், அதற்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. கிருபியுடைய ரஹ்மானே, நமது ஈமானை நிரப்பமான ஈமானாக ஆக்கி வைப்பாயாக. நமது குழந்தைகளை நல்ல கல்வியுள்ள குழந்தைகளாக மாற்றி வைப்பாயாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக மாற்றி வைப்பாயாக, நமக்கு நல்ல அறிவை தருவாயாக, நமது நடைமுறைகளை செயற்பாடுகளை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. மரணிக்குகின்ற பொழுது ஈமான்தார்களாக மரணிக்கச் செய்வாயாக. நாளை மறுமையிலே உனது நல்ல கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்து வைப்பாயாக. பாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Yeah.